Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஆசமான PS3 ஓட கேம் ஆவத்தா பார்க்க போறோம். Asura's Wrath இது ஒரு one of the exclusive title. கிட்டத்தட்ட God of War மாதிரி events plus actions இருக்கிற ஒரு ஆசமான கேம். அந்த கேமை RPCS3 ல maximum performance ல ரன் பண்றதுக்கான செட்டிங்ஸ் and அதோட details தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். First emulator launch pannadum Asura's Wrath oda title ku poite right click panni create custom configuration adha click pannadum and the custom setting window open agum idhila na enna settings use pannirukano and the settings ah apdiye use pannunga idhila endha changes pannanana இது வந்து debug tab. இத வந்து நான் previous videoல சொல்லி இருக்க மாட்டேன். சோ இந்த tab எப்படி enable பண்றதுங்கறதையும் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம அந்த debug tab வந்து எப்படி enable பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். RPCS3 ஓட folder. அதாவது நீங்க எங்க உங்க RPCS3 install பண்ணீங்களோ அந்த folder போங்க. GUI configure ன்னு ஒரு folder இருக்கும். ஓபன் பண்ணதோ உள்ள பாத்தீங்கன்னா current settings னு ஒரு ஃபைல் ஒன்னு இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு இருக்கும். அத டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா நோட்பேட்ல ஓபன் ஆகும். அதுல கீழ வந்தீங்கன்னா எண்ட்ல ஷோ டீபக் டாப்னு இருக்கும். ஃபால்ஸ் னு இருக்கும். அத ட்ரூ பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணிட்டு RPCS3 ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அத க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அந்த டீபக் டாப் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கு அடுத்து செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. சோ சேவ் கொடுத்துட்டு boot with custom configuration அத ரைட் கிளிக் பண்ணி பண்ணுங்க. பரல்ஸ் அந்த கேமை டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டம் கான்ஃபிகுரேஷன் தான் ரன் ஆகும். And basic configuration plus இதோட installation guide தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அதை பத்தி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் கைட் அதை வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்ஸில் கட்சீன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட எவ்வளோ ஃப்ரேம்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அரௌண்ட் 29 to 30 FPS வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் பண்ணியிருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனில் இந்த கேமுக்கோட செட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கேமை ஃபுல் ஹெச்டியில் ரன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 4K வரைக்கும் இதை அப்ஸ்கேல் பண்ணி உங்களால் விளையாட முடியும். அண்ட் நீங்கள் லேட்டஸ்ட் ப்ராசஸர் அண்ட் ஜிபியூ யூஸராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக 60 FPS ரீச் பண்ண முடியும் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி. நான் யூஸ் பண்ணிருக்கிறது GTX 960, ஆல்மோஸ்ட் 5 years ஓல்டான கிராஃபிக் கார்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் லேட்டஸ்ட் 10 series எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த கேமோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சில இடத்துல என்னோடதுமே ரொம்ப புவராக போக முடிச்சு. அரௌண்ட் 7 to 8 FPS அவ்வளோதான் வந்துச்சு. பட் ஆனாலுமே இன்னுமே சில இடங்களில் தாராளமாக 30 FPS எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பாஸ் ஃபைட் எல்லாமே என்னால் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடிஞ்சுது. அண்டு எந்த லேகுமே எல்லாமே என்னால் ஃபுல்லாக விளையாட முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் லேட்டஸ்ட் ஜிபி யூஸராக இருந்தீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சும்மா அப்படியே வெண்ண மாதிரி உங்களுக்கு இந்த கேம் ரன் ஆகும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் இன்னும் வேற ஒரு சூப்பரான கேமோட சந்திப்போம். Until then, see you next time. Bye bye.